வகைகளில் பல அழகு வகைகள் உள்ளது. அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோழிகளில் ஒன்று சில்கி. சீனாவை பூர்வீகமாக கொண்ட இந்த கோழிகள் மிக அமைதியான கோழி வகைகளில் ஒன்று. இதன் சிறகுகள் பஞ்சு போன்று தோற்றமளிக்கும் காரணத்தால் இது சில்கி என்று பெயர் பெற்றுள்ளது. முட்டையிலிருந்து பொரிந்த முதல் நாள் 35 முதல் 45 கிராம் எடையில் இருக்கும் இந்த குஞ்சுகள் 20 வாரங்களில் 1500 கிராம் வரை வளர்ச்சியடையும். 200 இலிருந்து 270 நாட்களில் முட்டையிட துவங்கும் சில்கி கோழிகள் தங்களது குஞ்சுகளை மிக கவனமாக பார்த்துக் கொள்ளக்கூடியது. இது வருடத்திற்கு 100 இலிருந்து 120 முட்டைகள் வரை இடும். இந்த சில்கி கோழிகளின் முட்டைகளில் கொலஸ்ட்ரால் குறைந்தும் விட்டமின்கள் அதிக அளவிலும் காணப்படுகிறது. இதன் இறைச்சியும் ஊட்டச்சத்து மிக்கது. இவ்வகை கோழிகளின் முதல் நாள் குஞ்சுகளுக்கு மரிக் நோய்க்கான தடுப்பூசி செலுத்தப்படும். 7வது நாளில் ரானிகெட் எப்ஸ்ட்ரைன் மற்றும் லெசோட்டா நோய்க்கான தடுப்பூசி செலுத்தப்படும். 14லிருந்து 16ஆம் நாட்களில் ஐபிடி நோய்க்கான தடுப்பூசியுடன் கண்களில் சொட்டு மருந்தும் போடப்படும். இதனைத் தொடர்ந்து 21 முதல் 30ஆம் நாட்களுக்குள் ரானிகெட் லெசோட்டா நோய்க்கான சொட்டு மருந்து கொடுக்கப்படும். 35 முதல் 45 நாட்களுக்குள் மீண்டும் ஐபிடி நோய்க்கான தடுப்பூசியுடன் கண்களில் சொட்டு மருந்தும் போடப்படும். 56 முதல் 70ஆம் நாட்களுக்குள் ரானிகெட் கே மெசோஜெனிக் நோய்க்கான தடுப்பூசி செலுத்தப்படும். 84 முதல் 91ஆம் நாட்களுக்குள் அம்மை நோய்க்கான தடுப்பூசி செலுத்தப்படும். 126 முதல் 133ஆம் நாட்களுக்குள் ரானிகெட் கே மெசோஜெனிக் நோய்க்கான இரண்டாம் தடுப்பூசி போடப்படும். இந்த அனைத்து தடுப்பூசிகளும் நன்கு பயிற்சி பெற்ற நபர்களால் செலுத்தப்பட வேண்டும் அல்லது கால்நடை மருத்துவரின் கண்காணிப்பில் செலுத்தப்பட வேண்டும். இந்த கோழிகளுக்கு 2 மாதங்களுக்கு ஒருமுறை கிருமி நீக்கம் செய்யப்பட வேண்டும். தடுப்பூசி செலுத்தப்பட்ட ஆரோக்கியமான குஞ்சுகளை வாங்க அகை ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.